मुहब्बत टीवियुடன் மாலை வந்தனங்கள் இன்று நாங்கள் இலங்கை ஒலிபரப்பு சபை ஆனந்த சமரக்கோம் மண்டபத்தில் இருந்து இசைத்தின்ற நிகழ்ச்சியின் போது நாங்கள் கலந்து பல பாடல்களை சிறப்பித்து கலைஞர் வந்திருந்தார்கள். அதே மாதிரி பல பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார். அந்த வரிசையில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த முக்கியமான பல ஆளுகளுக்கு எங்களது மதிப்புக்குரிய நண்பர் காயர் ஷேக் முகமது அவர்கள் உதவுகள் வந்திருக்கின்றார்கள். அந்த விடயத்தில் முகப்பத் தீவு என்ன சொல்கிறார்கள் என்பதை பயன் கொள்வோம். உங்களுக்காக வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி. முகப்பத் தீவுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் விடயங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த முகப்பத் டிவிக்கு இந்த பேட்டி கொடுப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது இன்று காலை தான் நான் வந்து இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்தேன். மிகவும் சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அபூபைதா மௌஜூத் அவர்களுக்கு நான் மிக்க நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இது என்னுடைய நண்பர், குடும்ப நண்பர் ஜீனியா அவர்கள். இவங்க ஒரு தொழிலதிபர். தற்போது இவர்கள் வீட்டில்தான் நான் தங்கியிருக்கின்றேன். அதாவது நான் வந்து சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவி கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு மேல் அலுவலகத்தை தொடங்கி, அதாவது வெளிச்சத்துக்கு வராத திறமை உள்ள மனிதர்களை தேடி செல்கிறோம். தேடி அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றோம். அதாவது அடையாளப்படுத்துகின்றோம். நிறைய அது பல்வேறு துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. அது விளையாட்டுத்துறை, பாடல் துறை, கவிஞர் துறை, எனி எந்த துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையினுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து ஜெர்மனில் இருக்குது. பதிவு அலுவலகம் வந்து சென்னையில் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்குறோம். அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுறோம். தொடர்ந்து உதவிக்கரம் நீட்டிட்டுருக்குறோம். அதாவது இந்த கொரோனா காலகட்டத்திலையும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஏஆர்எஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கெஸ்ட்ரா என்ற ஒரு ஆர்கெஸ்ட்ராவை தொடங்கியிருக்கிறோம். தொடங்கி உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணுறோம். அதாவது தமிழ் இசை கச்சேரிகளை வெளியே கொண்டு வந்துட்டுருக்குறோம். நிறைய பாடகர் பாடகிகளை, புது பாடகர் பாடகிகளை உருவாக்கி அந்த பாடகிகளை சமூகத்துக்கு அடையாளப்படுத்துகிறோம். அது ஏஆர்எஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கெஸ்ட்ரா மூலமும் செய்கிறோம். நிறைய வந்து இன்னிசை கச்சேரியும் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் அகில இந்திய அனைத்து பத்திரிகை ஊடக செய்தியாளர் சங்கத்தின் தலைவராக இருந்து பத்திரிகையாளருக்கு என்ன தேவையோ அதையும் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 4 பத்திரிகை ஆசிரியராகவும் தொடர்ந்து அதை வழி நடத்திட்டு இருக்கேன். அது போல் சங்கநாத எஃப்எம் சொல்லி என்னுடைய தந்தையார் பேரில் சங்கநாத வானொலி ஒன்று ஆரம்பித்து அதுலேயும் புதிய நபர்களை அடையாளம் கண்டு பேட்டி கொடுத்துட்ருக்குறோம். பேட்டி காண்றோம். அந்த ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களையும் அந்த எஃப்எம் மூலம் பேட்டி காண்றோம். இப்போ விரைவில் வந்து அச்சுவஸ் டெலிவிஷன் என்ற சேட்டலைட் தொலைக்காட்சி இப்போ வந்து விரைவில் ஆரம்பிக்கிறோம். அதுக்குள்ள லோகோ வந்து கடந்த மாதம் வந்து நாகூரில் வெளியிட்டோம். எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ வச்சு நாகூரில் வந்து வெளியிட்டோம். அச்சுவர் டெலிவிஷன் என்ற ஒரு டெலிவிஷனை பக்கத்தில் அச்சுவர் டெலிவிஷன் என்ற ஒரு டெலிவிஷனை வந்து நாங்கள் வெளியிட்டோம் நாகூரில். இப்போ தொடர்ந்து ஒரு 2-3 மாதத்தில் வந்து அதை சேட்டலைட் சேனலாக வந்து வெளியே கொண்டு வர்றோம். விரைவில் அது வெளியாகும். இது எல்லாம் என்ன நோக்கத்தோடு செய்கிறேன்னு சொன்னால், சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாத நிறைய திறமை உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்களை வெளிக்கொண்டு வரணும். இந்த நோக்கம்தான். அவங்கள வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான பட்டங்கள், அவார்டுகள் இதை நம்மளுடைய அமைப்பு மூலம் நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். இனிமேலும் தொடர்ந்து செய்வோம். மிகவும் நன்றி. உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய உங்கள் வாட்ஸ்அப் இலக்கங்கள், உங்கள் கைபேசி அலைபேசி இலக்கங்களை குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக குறிப்பிட முடியும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 0091908753800 5 0091908753800 5 கைபேசி நம்பர் தான் இப்போ நான் சொன்னேன். அதுதான் வாட்ஸ்அப் நம்பர். ரெண்டு ஒரே நம்பர் உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். கொள்ளலாம். உங்களை நீங்கள் டாக்டர்
டாக்டர் எஸ் எம் ரஷ்மி ரூமி, சேவை செம்மல் சேவரத்னா டாக்டர் எஸ் எம் ரஷ்மி ரூமி, சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை சர்வதேச தலைவர், சர்வதேச ஒருங்கிணைப்பாளர், உலக தமிழ் பல்கலைக்கழகம் அமெரிக்கா. உங்கள் அபிலாஷைகள் இதை நிறைவேண்டும் என்று முஹப்பத் ஊடகம் வாழ்த்துகின்றது. மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். ரொம்பவும் நன்றி இந்த முஹப்பத் டிவி மூலம் பேட்டி கண்டு எங்களை உலகம் முழுதும் அடையாள காமிச்சிக்கிறீங்க. அதற்கு எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் இஸ்லாமிய பாடல்களோடு தான் முஹப்பத் டிவியில் சந்திக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை அணுகிறோம். நிச்சயமா, இப்போ கூட ரெண்டு வரி படிச்சிட வேண்டாம். பாடுங்க. காயல் நகர் விளங்கும் கண்மணியே, காரணரே தைக்கா சாகி போலியே. காயல் நகர் விளங்கும் கண்மணியே, காரணரே தைக்கா சாகி போலியே. வருந்திய நிலையில் இங்கு வாசலில் வந்தவர்க்கு வாரே வழங்கும் உங்கள் அருள்கரமே. வருந்திய நிலையில் இங்கு வாசலில் வந்தவர்க்கு வாரி வழங்கும் உங்கள் அருள்கரமே. திருந்திய யாவரையும் தேற்றி வைத்து, திருந்திய யாவரையும் தேற்றி வைத்து நல்ல திருத்தங்கள் வர வேண்டும் உங்கள் அருள் குணமே. காயல் நகர் விளங்கும் கண்மணியே, காரணரே தைக்கா சாகி போலியே. காயல் நகர் விளங்கும் கண்மணியே, காரணரே தைக்கா சாகி போலியே. நன்றி. ஜசாக்குமுல்லா. ஹாய்.